Hi friends, welcome to Indian Recipes. இன்னைக்கு நம்ம சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பேன்கேக் ரெசிபி. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு சாப்பிட்லாம், கிட்ஸுக்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் வந்தீங்கன்னா இந்த வீடியோக்கில் இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நான் தின தினம் அப்லோட் பண்ணுற புது புது வீடியோஸ் உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஃபஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ரெண்டு வாழைப்பழத்தை ரெண்டு ரெண்டாக உடச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ரெண்டு முட்டையை உடச்சி இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், முட்டையை உடச்சி இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் அரைக்கப்பளவுக்கு பால் சேர்த்துடலாம். அடுத்தது அரைக்கப்பளவுக்கு சீனி சேர்த்துடலாம். அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நம்ம வந்து முட்டையெல்லாம் சேர்த்துருக்கனால முறை முறையாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கிறலாம். அதில் 1.5 கப் அளவுக்கு மைதா சேர்த்துருங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறலாம். அடுத்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கிறலாம். அப்போ தான் அது வந்து புஃப்னு வந்து உப்பி வரும். அதுக்காக அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கலவையையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை நல்லா வந்து கரைச்சிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம நல்லா கரைச்சாச்சு. நான் இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா மிக்சியில், அதுவே கரெக்டாக வந்துச்சு. இப்போ இதை நம்ம தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஊற்றி தோசை மாதிரியே சுட்டு எடுத்துடலாம். தோசை மாதிரி கிடையாது, நம்ம எப்படி ஊத்தப்பம் வந்து செய்வோமோ அது மாதிரி. தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வச்சுருக்க மாவை ஒரு குழி கரண்டியில் அள்ளி இந்த மாதிரி ஊற்றுங்க. ஊற்றிட்டு அந்த இழுவிலாம் விட்டுறக்கூடாது, தோசை மாதிரி நார்மலாக ஊற்றிட்டு அப்படியே விட்டுருங்க. சிம்மில் வச்சு நல்லா வந்து இதை வேக விடுங்க. இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, ரெண்டாவது சைடு நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். ரெண்டாவது சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இப்போ ரெண்டாவது சைடு நல்லா வெந்துருச்சு, நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ஈஸியான பேன்கேக் ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட்லேயே கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.